பாவம் செவனப்பா பந்தயத்தை விட்டு விட்டு பால் சொம்போட தெரியலாம். சொம்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்த்தம். எதுக்கு? மகா கெட்டு போயிட்டான்ல, தலையில கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை ஊத்துனா தோஷ நிவர்த்தி ஆயிடும்னு யாரோ சொன்னாங்களா? மானங்கிட்ட பைய, இப்படி ஒரு மகை எனக்கு இருந்தா அன்னைக்கே வெட்டி பொடி போட்டிருப்பேன். உனக்கு இருக்குது, அவனுக்கு இல்லையே. அந்த சவனப்ப பையன் முகத்துல சேத்த புசுன்னு ரொம்ப நாளா நினைச்சேன், இன்னைக்கு போச்சிய. அப்பா கணபதி என்ன விட்டு அவமான சின்னமா இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்து கொடுத்து கொன்றது எவ்வளவோ மேல். கற்பகம், எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா, மாரியாத்த கோயிலுக்கு போயிருந்தேன், இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க. அந்த அம்மனை மனசு நினைச்சுக்கிட்டு இத சாப்பிடுமா, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க திருப்திக்காக வேணா நான் இதை சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா, இதோ வந்துடுறேன். தாயே மகமாயி, நீங்களா வாங்கம்மா, பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன். கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு. அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. என் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் போயிட்டு அவமானம் தாங்க முடியாம அபிஷேக பால் நானே உனக்கு விஷம் கலந்து கொடுத்துட்டேன். பிழமாக காரணமாயிட்டே, இந்த பாவியை மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. அப்பா என்னப்பா சொல்ற, அபிஷேக பால்ல விஷத்தை கலந்துட்டியா? கடவுளே, விஷம் ஒண்ணு தெரியாம காயத்ரி அம்மாவுக்கு அந்த பாலை கொடுத்துட்டேனே, பெரிய பாவம் பண்ணிட்டேனே. ஏமா பதட்டத்தோடு ஓடி வர, நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சுமா? என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு விவரம் தெரியாம விஷம் கலந்து பாலை கொடுத்துட்டேன். அப்படியா? என்னமா இது, பால்ல விஷம் கலந்துருக்கும் சொல்ற? அப்படியான்னு பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறீங்க. பல்லில விஷம் கொண்டிருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சுமந்துகிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பழக்கத்துல ஒண்ணுதான். அம்மா கற்பகம், நான் உன் வீடு தேடி வந்து கையேந்தி பிச்சை கேட்டதே உன்னை விதிக்கிட்டேந்து காத்து ரட்சிக்கத்தான். இப்போ விஷமுறிவு மட்டுமல்ல விதிமுறிவும் ஏற்பட்டு போச்சு. கவலைப்படாத, நீ வேதனைங்கிற கிரகணத்திலேந்து விடுபட்டுட்ட, சோதனைங்கிற ஆத்த கடந்துட்ட, இனி உன் வாழ்க்கையே ஒரு வளர்பிறதா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. மகமாயி உன்னை மனசார ஆசீர்வதிச்சிட்டா, கூடிய சீக்கிரமே உனக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்குங்கிறதுக்கு இதுவே நல்ல சகுனம். சந்தோஷமா போயிட்டு வா.
மிஸ்டர் மணிவேல், உங்களிடம் இப்போது நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பி இருக்கிறீர்கள் என்றும், அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் நீங்கள் கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது. வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன? குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டில் இருந்து போலீசார் மதுபாட்டில்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதெப்படி? அன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க? நம்முடைய ஐயனார கொலை செய்யத்தானே? இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. அப்படின்னா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், இனி இந்த உண்மையை மறைச்சு வச்சா இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடைக்காது. அன்னைக்கு ராத்திரி ராணுவத்தில இருந்து லீவ்ல வந்திருந்த என் நண்பன் என்ன பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான். நான் எவ்வளவோ மறுத்தும் என்னை வற்புறுத்தி குடிக்க வச்சான். அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட நடுராத்திரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வர வழியில மாட்டு வண்டியோட அச்சானையும் முறிஞ்சு போச்சு. வண்டியை அங்கேயே விட்டுட்டு குடிபோதையில தட்டு தடுமாறி தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சொல்றதை கேள, நான் சொல்றதை கேள.